ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியரோட டீட்டெயில் இருக்கும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிட் ரிவ்யூ, இந்த காரை கொடுத்த யாரை தேங்க் பண்ணோம், காவிரி டாடா மதுரையை தேங்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் டாடா வெஹிக்கிள்ஸ் புக்காக டெஸ்ட் பண்ணால் யார் காண்டாக்ட் பண்ணி சொல்கிற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹேரியர் பற்றி பார்த்தோன்னா 2019 டாட்டா ஹேரியர் அண்ட் சஃபாரி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அதாவது சஃபாரியோட சிப்ளிங்காக அவங்க ஹேரியர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெல், இந்த காரில் வந்து 2 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. வெல், சஃபாரி வந்து 7 சீட்டர், ஹேரியர் வந்து 5 சீட்டர் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெல், முந்தின ஜென்ரேஷன் ஹேரியர் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் ரேட்டிங் போகவே இல்லை, ஏன்னா இன்ஜினியர் லீக் நிறைய இஷ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. வெல், ஆனால் டாட்டா வந்து அதை கிராஷஸ் அனுப்பாததுக்கு வேறு ரீசன் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ஜென்ரேஷனோட ஹேரியர் அண்ட் சஃபாரியை அவங்க கிராஷஸ்க்கு அனுப்பினப்போ ரெண்டு காருமே இம்ப்ரெசிவான 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குச்சுன்னு சொல்லணும். அதாவது போத் அடல்ட் அண்ட் சைல்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. வெல், இந்த காரை ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். வெல், இந்த காரில் நம்ம கிட்ட இன்ஜின் வந்து பார்த்தோன்னா 2 லிட்டர் பிஎஸ்6 ஃபேஸ் 2 டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தோன்னா 170 PS பவர் அண்ட் 350 Nm ஆஃப் டாக் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரிசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து டாட்டாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தோன்னா முந்தின ஜென்ரேஷன் ஹேரியோட கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லும். வெல், இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் ப்ரிசன்ஸ் வந்து பார்க்கும்போது கார் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லும். வெல், முந்தின ஜென்ரேஷன் ஹேரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா டாப்பில் கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இண்டிகேட்டர்ஸ் போட்டால் இந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து இண்டிகேட்டராக சேஞ்ச் ஆகுதுன்னு தான் சொல்லும். தென் அப்படியே கீழே வந்தால் இங்கே எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த காருக்கு ஒன்றும் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரண்ட் கிரில்லுக்கு சிமிலராகவே இந்த காரோட ஏர்வென்ட்ஸுமே அவங்க கொடுத்துருவாங்க. தென் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது கார் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லும், ரொம்ப ஸ்போர்ட்டியரான லுக் கொடுக்குன்னு தான் சொல்லும். இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்த்தோன்னா பிஃபோர் கோயிங் சைட் ப்ரெசன்ஸ், இந்த காரோட டைமென்ஷன் நான் சொல்லுவேன். இந்த காரோட லென்த் வந்து பார்த்தோன்னா 4.6 மீட்டர்ஸ், தென் ஹைட் வந்து பார்த்தோன்னா 1.7 மீட்டர்ஸ் அண்ட் வித் வந்து பார்த்தோன்னா 1.9 மீட்டர்ஸ். தென் சைட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கார் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையுமே நமக்கு வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஓவர் யூம்ஸில் டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணிக்காங்க. இங்கேருந்து டார்க் எடிஷனுக்கு உண்டான பேச்சிங் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்மகிட்ட இருக்க கார் வந்து பார்த்தோன்னா ஒரு டார்க் எடிஷன் கார். தென் கீழே வந்து பார்த்தோன்னா ஹேரியரோட பேச்சிங் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே டோர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இதே வேறு வேரியன்ட் பண்ணி இங்கே வந்து குரோம் கலர் டோர்ஸ் கிடைக்கும். வெல், நீங்கள் டார்க் எடிஷன் வந்தாலும் நமக்கு வந்து டோர் ஹேண்ட்ஸ் வந்து பிளாக் கலரில் கிடைக்குது. தென் அதில் ரெக்வஸ்டன்ஸ் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு உண்டான நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட்டிங் 15 கொடுத்துருக்காங்க. டாட்டா வந்து 50 லேக்ஸ் கார்ஸ் 25 இயர்ஸில் சேல் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அந்த பேச்சிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு உண்டான ஃபியூல் டேங்க் ரைட் சைட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வெல், இந்த கார் நமக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா 50 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த காரோட மைலேஜ் வந்து டாட்டா வந்து 17 சொல்கிறாங்க. வெல், நம்ம 14 to 15 ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற காருக்கு இந்த இன்ஜினுக்கு இது சூப்பரான மைலேஜ்னே சொல்லலாம். வெல், இந்த காரோட டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தோன்னா 245/55 R19 19 இன்ச் அலைவீல் கொடுத்துருக்காங்க. வெல், பிரேக்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 வீல் நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். வெல், இந்த காரோட ரியர் ப்ரெசன்ஸ் பற்றி பார்த்தோன்னா இங்கே வந்து டாட்டாவோட பேச்சிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேரியரோட பேச்சிங் கொடுத்துருக்காங்க. வெல், வேரியண்ட்டுக்குண்டான பேச்சிங் இந்த காரில் அவங்க எங்கேயுமே கொடுக்கணும்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா 360 கேமராக்குண்டான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்குண்டான பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்தோன்னா ரியர் பம்பரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த காரோட டெயில் லாம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்இடி கனெக்டட் டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜெட் மாதிரி ஒரு டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருவாங்க. தென் இந்த டெயில் லாம்ப்ஸுமே ஃபுல்லாக கனெக்டடாகவே கொடுத்துருக்காரு. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இந்த காரோட டிசைன் டிசைன் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. தென் மேலே வந்தோன்னா இந்த காருக்கு உண்டான ஷாஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ரியர் ஸ்பாயிலர் கொடுத்துருவாங்க. அதில் ரியர் பிரேக் லாம்ப்ஸ் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தென் இங்கே விண்ட்ஷீல்டில் வந்து பார்த்தோன்னா ரியர் டிஃபோகஸ் கொடுத்துருவாங்க. தென் ரியர் வைப்பர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. வெல், ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது கார் நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது, ஒரு மேசிவான லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இப்போ இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பூட் ஓப்பன் பண்ணோன்னா வெல், இந்த கார்லேருந்து பார்த்தோன்னா டெயில் கேட் வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க.
வெல் இப்போ பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோன்னா இங்கே நமக்கு கிடைக்குது 445 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ். வெல் அதுவே நீங்கள் செகண்ட் ரோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிடைக்குது 815 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ். வெல் இந்த கார் லாங் ட்ரைவ் சூட் ஆகுன்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதுன்னு நினைக்கிறேன். வெல் இந்த பட்டனை டச் பண்ணோன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். இப்போ வந்து நம்ம இந்த டாடா ஹேரியரோட இன்டீரியரில் இருக்கும். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொன்னால் முந்தின ஜென்ரேஷன் ஹேரியரை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்டீரியர் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். காருக்குள்ளே ஏரியா உட்காந்தோன்னு நம்ம ஒரு டாடா காரில் இருக்குமோ ஒரு லக்ஸுரியஸான பிராண்ட் காரில் இருக்குமோன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. வெளியில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா இந்த காரோட ஸ்டேரிங்கல். வெளியில் இதுலேருந்து பார்த்தோன்னா முந்தின ஜென்ரேஷன் ஹேரியரில் வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. வெளி டாடா லோகோ வந்து இலுமினேட்டராக கொடுத்துருக்காங்க. வெளி இதில் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஸ்போக் ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நெக்ஸானில் வந்து பார்த்தோன்னா டூ ஸ்போக் ஸ்டேரிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபோர் ஸ்போக் ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா அசிஷுவல் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. வெல் இது வந்து பார்த்தோன்னா முந்தின ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். வெல் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது கூகுள் மேப்ஸை டேரெக்டாக இதிலேயே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. வெல் இது ஒரு டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குதுன்னே சொல்லலாம். வெல் இந்த காரோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா 12-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டு கனெக்டிவிட்டியுமே இருக்குதுன்னு தான் சொல்லணும். வெல் முந்தின ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமோட யூசர் இன்டர்ஃபேஸ் இன்னும் பெட்டராகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். வெல் இது 360 கேமரா கொண்டான கேமராவுமே இதில் கொடுத்துருக்காங்க. வெல் இவ்வளோ பெரிய காருக்கு 360 கேமரான்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னே சொல்லலாம். வெல் அவங்க இதில் கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதில் அப்படியே அது கீழே வந்தோன்னா இந்த காருக்கு உண்டான ஏசி வின்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டியூல் ஜோன் ஏசி இந்த காரில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். தென் அது கீழே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்குள்ளான ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டச்லேயே கொடுத்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். தென் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தோன்னா டேஷ் ஃபுல்லாமே இந்த கார்லேருந்து ஆம்பியன்ட் லைட்டிங் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. வெல் இந்த கார் வந்து டார்க் டிஷனில் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே டார்க்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வெல் இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் இந்த டச் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கார் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தோன்னா 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, கியர் நாப் கொடுத்துருக்காங்க. நான் நெக்ஸான் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இந்த கியர் நாப் வந்து உங்கள் சங்கியாக கொடுத்துருக்காங்க. வெல் இதில் சங்கியாக தான் இருக்குது, பட் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லணும். தென் இதுவே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் போனோம்னா நமக்கு வந்து ஒரு சின்ன டாகுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லணும். ஒரு லக்ஸுரி காரில் கொடுத்த மாதிரி ரொம்ப ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நமக்கு டாடா கார் மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு லக்ஸுரி கார் ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். வெல் அதோட லுக் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். வெல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் கியர் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிக்கலாம் என்னோட ஃபீல். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மேனுவல் 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதே ஆட்டோமேட்டிக் போனோம்னா 6-speed 80 டார்க் கன்வெர்ட்டர் அதில் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பட்டன்ஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஆட்டோ ஹோல்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ரெண்டு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஒரு ஆம்ரெஸ் கொடுத்துருவாங்க, அது கீழே குட்டி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா 12 volt கொடுத்துருக்க ஒரு பவர் லோட் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு டைப் சி சார்ஜிங் போர்டுமே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜிங் போர்டுமே கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்தோன்னா வயர்லெஸ் சார்ஜிங் போர்டுக்கான ப்ரொவிஷனுமே இதில் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி. இந்த கார் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மூணு டெரைன் மோட் கொடுத்துருக்காங்க. ஒரு டெரைன் மோட் வந்து பார்த்தோன்னா நார்மல் டெரைன் மோட். தென் அனதர் டெரைன் மோட் வந்து பார்த்தோன்னா வெட் டெரைன் மோட் இஸ் ஆக்டிவேட். தென் அனதர் டெரைன் மோட் வந்து பார்த்தோன்னா ரஃப் டெரைன் மோட் மோட். இதே மாதிரி மூணு டெரைன் மோட் இந்த காரில் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. தென் டிரைவ் மோட் வந்து பார்த்தோன்னா சிட்டி டிரைவ் மோட் அண்ட் ஸ்போர்ட் டிரைவ் மோட் ரெண்டு டிரைவ் மோட் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டோர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த டார்க் எடிஷனில் கம்ப்ளீட்டாக அவங்க டார்க் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லுக் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு உண்டான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காரில் நான் சொல்லியே ஆகணும், இதில் வந்து அவங்க ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஒரு கிறிஸ்பான சவுண்ட் நமக்கு இந்த காரில் கிடைக்குன்னே சொல்லலாம். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே நியூஸ் பேப்பர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பட்லாம்ஸ்மே இந்த காரில் அவங்க கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். தென் மேலே வந்தோன்னா ஓவரையும் அட்ஜஸ்டர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மூணு டிரைவரோட மெமரி நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் கொண்டாட ஃபங்க்ஷன் கொண்டாட பட்டன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த காரில் டிரைவருக்கு வெரைட்டி மிரர்ஸ் இல்லை, கோ டிரைவருக்கு வெரைட்டி மிரர்ஸ் இருக்குது, லைட்ஸும் இருக்குது, குட். தென் ஐஆர்யூஎம் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்யூஎம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. தென் சேஃப்டி வந்து பார்த்தோன்னா 7 ஏர் பேக்ஸ் இந்த காரில் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். தென் இங்கே எஸ்ஓஎஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி இந்த காரில் வந்து உங்களுக்கு வந்து பேனாரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பேனாரமிக் வியூ எப்படி இருக்குது இப்போ பார்ப்போம்.
இந்த காரோட செகண்ட் ரூம் கம்ஃபர்ட் பற்றி பார்த்தோம்னா ஹெட் ரூம் வந்து டீசெண்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். தென் லெக் ரூம் வந்து சூப்பராக கிடைக்குன்னு தான் சொல்லணும். வெளியில் என்னோட டிரைவிங் பொசிஷன் வந்து பார்த்தோன்னா நான் டிரைவர் சீட்டை நல்லா பின்னாடி தள்ளி வச்சு தான் ஓட்டு. வெளியில் என்னோட டிரைவர் சீட்டுக்கு தான் இந்த காரோட சீட்டை நான் வச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு நல்ல லெக் ரூம் கிடைக்குன்னு நான் சொல்லி ஆகணும். தென் அண்டர் தி சப்போர்ட் சூப்பராக இருக்குது. இந்த காரோட சீட்டிங் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் நான் சொல்லி ஆகணும். தென் இங்கே ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா டில்ட்டடாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி டில்ட்டடாக கொடுத்துருக்காங்க. வெளி நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதே சொல்லி ஆகணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆம்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. தென் ரியர் பசஞ்சர் மூணு பேருக்குமே த்ரீ பின் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே பி பில்லரில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரியர் பசஞ்சருக்கு ஏசி ஃப்ளோ த்ரோ சூப்பராக வரணுன்றக்கா அவங்க இங்கே பி பில்லரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ரியர் பசஞ்சர் ரெண்டு பேருக்குமே ரியர் கர்டன்ஸ் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ப்ரைவசி என்ஹான்ஸ் பண்ணி தரணும் சொல்லலாம். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டு ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே வஸ் இதே இந்த டாடா ஹேரியரோட டீட்டெயில் இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 17 lakhs to 27 lakhs வரையும் இருக்குது. வெல் இதில் அடாஸ் ஃபீச்சர் வந்து பார்த்தோன்னா மேனுவலுக்கு லெவல் ஒன் அடாஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது நீங்கள் ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த காரோட சேஃப்டி வந்து பார்த்தோன்னா இந்த கார் குளோபல் ஹேண்ட் கேப்பில் போத் அடல்ட் அண்ட் சைல்டுக்கு இம்ப்ரெசிவான ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். வெல் இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 17 lakhs to 27 lakhs வரையும் இருக்குது. வெல் இதில் வந்து பார்த்தோன்னா அடாஸ் ஃபீச்சர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வெல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு லெவல் ஒன் அடாஸ் ஃபீச்சரும் அதே ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா லெவல் 2 அடாஸ் ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே வஸ் இதே இந்த டாடா ஹேரியரோட டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் ஆட்டோமொபைல் கண்டென்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஓகே வஸ் நான் ஆல்ரெடி இந்த காரில் சொன்ன மாதிரி நமக்கு இதில் அடாஸ் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். வெல் மேனுவல் போகும்போது நமக்கு வந்து லெவல் 1 அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம்.